வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சுண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய பூண்டு, ஆனியன் ஒரு பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போ வந்து கடாயை வச்சிடுறேன். சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் மூணு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு உடனே பெருங்காயத்தூள் போட்டு ஆனியன் போட்டுடணும். வெந்தயமும் பெருங்காயத்தூளும் கருகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கரிஞ்சிடுச்சுன்னா அதுவே உங்களுக்கு கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். கடலைப்பருப்பு போட மறந்துட்டேன். ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அது வந்து காரக்குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இப்போது இதில் வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். ஆனியன் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட பூண்டையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். இதை இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம சைடில் என்ன பண்ணணும், இந்த சுண்டைக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நசுக்கு நசுக்கிக்கணும். நசுக்கிக்கிட்டு இதை வந்து இப்போ அந்த ஆயிலையே அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். அதில் இருக்கிற ஆயிலையே வந்து அது ஃப்ரை ஆகிடும், அந்த கசப்புலாம் போயிடும் நல்லா. இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு இது தக்காளிக்கு முன்னாடி போட்டு வதக்கிக்கணும். ஏன்னா தக்காளி போட்டோன்னா தண்ணி விட்டுடும் உங்களுக்கு, சரியாக அந்த சுண்டைக்காய் வந்து வதங்காது. ஸோ இதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போது மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போது கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு சில பேர் முன்னாடியே அதை ரெண்டாக கட் பண்ணி மோரில் ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரியும் பண்ணலாம், ஏன்னா அது கருத்து போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. இது வந்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணுற கேப்பில் இந்த மாதிரி ஒரு ஒரு நசுக்கு நசுக்கிட்டு அதை அப்போவே சேர்த்துட்டோம்னா அது வந்து கருக்காது, கசப்பு டேஸ்ட்டும் கசப்பும் வராது. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போது சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.